வெல்கம் டு சன்னினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கேரளா ஸ்பெஷல், பைனாப்பிள் புளிசேரி. இந்த ரெசிபியோட மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் பைனாப்பிளும் தயிரும். இந்த கறியில் பார்த்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, எரிப்பு எல்லாமே சேர்ந்த ஒரு டேஸ்ட் இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த புளிசேரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிளில் பாதி எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். சாப் பண்ண பைனாப்பிளை ஒரு கடாயில் சேர்த்துடலாம். பைனாப்பிள் எல்லாத்தையும் சேர்த்து அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 கப் தண்ணி சேர்க்குறேன். கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். பைனாப்பிள் வேகிற நேரத்தில் நம்ம இதோட அரைப்பு அரைச்செடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நான் இங்கே வந்து 1/2 பவுல் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து 1 முறை தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இதில் 4 பச்சை மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த இந்த அரைப்பை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அரைச்செடுத்த அரைப்பு எல்லாத்தையும் அந்த பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த சேம் மிக்சி ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் தயிரை அதில் சேர்த்துடலாம். தயிரை லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். பிளெண்ட் பண்ண தயிரை அந்த அரைப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அந்த அரைப்பும் தயிரும் நல்லா சேர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைப்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததும் அது கூடவே நம்ம தயிர் சேர்த்து அரைக்கலாம். ஆனால் மிக்சர் ஜாரில் ஓவராக நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா சிலப்போ அரைக்கும் போது வெளியே தெறிக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் 2 தடவையாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைனாப்பிள் நல்லா குக் ஆகிடுச்சு. இதுலேருந்து பாதி அளவுக்கு இந்த பைனாப்பிள் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த மாற்றி வைக்கிற பைனாப்பிளை நல்லா ஆற வச்சிடலாம். ஏன்னா இதை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி இந்த கறியில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம அரைச்சி சேர்க்கும்போது கறிக்கு ஒரு திக்னஸும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். பைனாப்பிள் எல்லாமே இந்த மாதிரி பீசஸாக இருக்கும்போது குட்டி பசங்களாம் அதை மாற்றி மாற்றி சாப்பிடுவாங்க. அரைச்சி சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான். இது விரும்பாதவங்க அரைச்சி சேர்க்க வேண்டாம். இதில் வந்து தயிர் சேர்த்துருக்கனால கொதிக்க விட்டுறாதீங்க, பிரிஞ்சு மாதிரி ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். இந்த கறியை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆற வச்ச பைனாப்பிளை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம அந்த பைனாப்பிளை சேர்த்து கொஞ்சம் கோஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்செடுத்தால் போதும். இந்த அரைச்ச பைனாப்பிளை நம்ம கறியில் சேர்த்துடலாம். இந்த கறியை கொதிக்க விடாமல் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கறி இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததும் அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் சேர்த்ததும் அதில் 2 சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 வற்றல் மிளகையும் சேர்த்து சின்ன வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இந்த தாளிப்பை நம்ம அந்த கறியில் சேர்த்துடலாம். நல்ல டேஸ்டியான பைனாப்பிள் புளிசேரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.